ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் செப்டம்பர் 2021 எண்கணித பலன்களை விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் நம்ம சொல்கிறது படியே இந்த மாதத்திலையும் நம்ம வந்து 1 to 31 தேதிகளுக்கான பலன்கள் தவிர்த்து உங்களுக்கான ராசியின் அடிப்படையிலையும் இந்த கணிதத்தை எடுத்துக்கிற மாதிரி தான் இந்த பலன்கள் சொல்லப்படுது. போன மாதத்துலலாம் இதே மாதிரி தான் பார்த்துட்டு வரீங்க. இந்த மாதத்துலையும் 1 2 3 அப்படிங்கிற தன்மைக்குரிய அந்த ராசியின் அடிப்படையிலான பலன்களாகவும் இது அமையப்போகுது. அதை பற்றியும் நான் வந்து அந்தந்த பலன்கள் கொடுப்பதற்கு முன்னாடியே எந்தெந்த ராசிக்காரர்களும் இதை பார்த்து பயன்பெறலாங்கிறத சொல்லிட போகிறேன். இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கான ஒரு முக்கிய டிப்ஸ், அதை பற்றியும் அதில் ஒரு விளக்கம் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு இலவச பொது பலன்களும் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுக்கறதா இருக்கேன். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கான எல்லா வகையான டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கான ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷனும் வாங்கிக்கோங்க. சுக்கரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் மிகுந்த ராசிகளான ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ராசியை சேர்ந்தவர்களும் செப்டம்பர் 2021 இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த மாதமே உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகுதுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தின் துவக்கமே சுக்கர பலம் கூடிய ஒரு நாளாகவே அமைது. 1/9/2021 இதனுடைய தன்மையே அசுர குருவான சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த மாதம் துவங்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பெஸ்டான மந்த். உங்களுடைய எஃபர்ட்ஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லாபங்களை எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில். போன மாதங்கள் அதற்கு முந்தின நிலை இது எதையுமே உங்கள் மைண்டில் போட்டுக்காதீங்க. தயவுசெய்து இது வரைக்கும் எனக்கு வந்து இதெல்லாம் நடக்கலை, கிடைக்கல, இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வேதனையோடு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சரி இந்த ஒரு மாதம் வந்து நம்ம முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாத கடைசிக்குள்ளார சொல்கிறேன் நிறைய நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது போன்ற ஒரு கோல்டன் பீரியட். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கை சேர்வதாகட்டும் அவர்களுடைய சிறு சேமிப்புக்குரிய ஒரு வளர்ச்சிங்கிறது அவங்க விருப்பப்பட்ட பொருட்கள் கைக்கு வருவது இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லபடியாக நிகழப்போகுதுங்க. வேறு ஏதாச்சும் ஒரு புதிய நகை சீட்டு சேர்வதாகட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதாகட்டும் இது எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் செய்யுங்க. அது கண்டிப்பாக வளர்ச்சி பெறும், அடுத்த நிலைக்கு வந்து வளரும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள், அது கண்டிப்பாக உங்களுடைய கனவு வந்து நிறைவேறும். இருக்கக்கூடிய வேலை இடத்துலையே கூட வந்து உங்களுக்கான ஒரு ரெக்கக்னிஷன், அடுத்த நிலைக்கான ப்ரொமோஷன் கிடைக்கும் சேலரி ஹைக்கோட, அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆன்லைனுக்கு நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிருப்பீங்க, ஆன்லைன் ஸ்கூலிங்க்கு. பட் ஈவன் தோ ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும். இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து முழுமையாக கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமையப்போகுது. அதனால் கவனத்தை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் செலுத்துறீங்களோ அது வந்து உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதம் அது இயற்கையாகவே உங்களுக்கு அந்த ஃபோக்கஸுங்கிறது இருக்கவே போகுது. இந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட தேதிகளில் பண வருவாயாகட்டும், பிரயாணங்களால் அனுகூலமாகட்டும், அதே போல் ஒரு நல்ல விஷயங்களை தோக்கதாகட்டும் ஒரு சில குறிப்பிட்ட தேதிகளில் அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். அது என்னென்ன தேதிகள் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன், கவனமாக குறித்து வச்சுக்கோங்க. அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சியை முன்னெடுங்க, அது வெற்றியை தரும். 1 to 10 இந்த தேதிகளில் புதிய விஷயங்களை நீங்கள் தோக்குங்க, அது உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதே 1 to 10 உங்களுடைய பண வருவாய்க்கான நாளாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அவங்களுடைய ஃபண்ட்ஸ் வந்து எங்கேயாச்சும் ஸ்டக் ஆகிருக்கும். பட் ஆனால் இந்த தேதிகளுக்காக வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அதுக்கான ஃபாலோஅப் செய்து வச்சிங்கன்னா கரெக்டாக இந்த தேதியில் ரிசல்ட் கிடச்சிரும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து கைக்கு வந்து சேர்ந்துடும். அதற்கான முயற்சியை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுருங்க.
அது வந்து வியாபாரிகளாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை கைக்கு வந்து சேரக்கூடிய நாட்களாகவும் இது அமைது. அதே போல இந்த மாசத்துல 24ஆம் தேதியும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் மாதத்தின் பிற்பகுதியாகவே இருந்தாலும் பணம் காசு சேரக்கூடிய ஒரு நல்ல தேதியாக இது அமைதுங்க. பிரயாணங்களால் அனுகூலம் அப்படிங்கிறது உங்களுக்கு 15ஆம் தேதி 28ஆம் தேதி உருவாகுதுங்க. ஏதேனும் ஒரு ஊருக்கு நீங்க பிரயாணம் பண்ணி போய் செய்து முடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா அது இந்த தேதிகளில் வைத்துக் கொள்ளுங்கள். 100% உங்களுக்கு மனதிற்கு இனிய விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய பெரிய ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்கீங்கன்னா அது பெரிய அளவுக்கு அப்ரிசியேஷன் ஆகிருக்கிறத வளர்ச்சி பெற்றிருப்பதை நீங்கள் பார்த்து நிம்மதி அடைவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. அது போன்ற ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அது மாதிரியான விஷயங்கள்லாம் நிகழக்கூடிய ஒரு நாட்களாக இந்த 15, 28 இதெல்லாம் அமைதுங்க. தெய்வ பலம் கூடக்கூடிய நாட்கள், உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் முன்வைக்கக்கூடிய நாட்களாக 24ஆம் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. குடும்பத்தோட ஒரு கோயிலுக்கு சென்று வருவது, குலதெய்வம் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்வது, இது எல்லாத்தையும் இந்த தேதியில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய தெய்வ பலம் கூடும். உங்களுடைய பிரார்த்தனைக்கேற்ற வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் இந்த ஒரு சில குறிப்பிட்ட தேதிகள் மட்டும் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம எல்லா நாளுமே நம்மளுடைய ஃபுல் எஃபர்ட்ஸை நம்ம வந்து கொடுத்தா கூட அதற்கான ரிசல்ட் எல்லா நாள்லையும் கிடைச்சிருதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் பதில் வரும். ஏன்னா ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம வந்து ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுத்தாலும் அதற்கான ரிசல்ட் நம்ம கைக்கு கிடச்சிருக்காது. ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் உடனே உடனே சற்று நடந்து முடிகிறத நம்ம கண்ணால் பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே பாசிட்டிவாக நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள் மனசை சொல்லும். இப்போ இந்த தேதிகளே நான் வந்து தனிப்பட்ட முறையில் எடுத்து சொல்லிட்டேன். இந்த தேதிகளில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை வைத்து கொள்ளும் பொழுது அது அதே மாதிரியான ஒரு ரிசல்ட்டை, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டை பெறுவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த மாதத்துடைய தன்மையே உங்களுடைய பிறந்த தேதியின் தன்மையாக இருக்குங்கும்போது இதற்கு மேலே உங்களுக்கு வேறு என்ன வேணும்? சுக்கிரனுடைய பலம் கூடி நிற்கக்கூடிய இந்த காலத்தில் உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுங்க, வளர்ச்சி காணுங்க. அடுத்து வரக்கூடிய மாதங்களில் அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை தரக்கூடிய அஸ்திவாரமான மாதமாக இது இருக்க போகுது. ஏற்கனவே கொரோனா லாக்டவுன் சிச்சுவேஷனில் நிறைய நெகட்டிவான விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வர உங்களுக்கு இந்த மாதம் வந்து அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகுது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. வளர்ச்சி காணுங்கள், வாழ்த்துக்கள். இப்போது நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து உங்களுடைய பிறந்த தேதி அப்புறம் ராசியின் அடிப்படையில் இந்த பலன்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் அப்படின்னு ஒரு நம்பர் வரும். உங்களுடைய பெயர் எண்ணில் வேற ஒரு நம்பர் சம்மந்தப்படும். இது எல்லாத்தையும் அனலைசேஷனுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கும் பொழுது அது 100% பொருந்தும். இப்போ இந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே நான் வழக்கமாக செய்துக்கிட்டு வர ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பது. அதாவது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கு எந்த அளவுக்கு பொருத்தமானதாக உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்கு, அந்த பெயர் எண்ணினுடைய தன்மை, இதை பற்றியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதா இருக்கேன். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும். தயவுசெய்து கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் இம்மிடியேட்டாக பார்த்து ரிப்ளை பண்ண முடியாது, மேக்ஸிமம் அது மிஸ் ஆகிடும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா என்னால் இம்மிடியேட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி வைப்பேன். இது வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் நேமுக்கு மட்டுமல்ல, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு நீங்கள் டைப் பண்ணி வைக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸோடைய பார்ட்னர்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் நேமுமே அனுப்பிச்சி வைக்கலாம். உங்களுடைய பொது பலன்கள், பிஸ்னஸ் நேம்கான பொது பலன்களும் நான் பதிவு செய்து அனுப்பிச்சி வைப்பேன். அந்த ப்ரெசண்ட் நேமுடைய தன்மைகளை பற்றி எடுத்து சொல்லுவேன். அது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். கூடுதலாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலுடைய தன்மைகளை பற்றியும் உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரிந்து கொண்டதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.